இந்த மணிப்பூர் கலவரத்தை மறைப்பதற்காக பல போலியான செய்திகளை அவிழ்த்து விடுகிறீர்கள் அல்லவா, அதுதான் சீர்கேடு சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு மகுவ மைத்ரா ஸ்மிருதி ராணிக்கு. வணக்கம். குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி ராணிக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியாவினுடைய தலைவர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல பெண் தலைவர்களும் ஸ்மிருதி ராணி மற்றும் மோடிக்கு எதிராக கண்டனங்களை, அதாவது தங்களுடைய கண்டனங்களை ட்வீட் மூலமாக தெரிவித்துள்ளனர். ஸ்மிருதி ராணி அப்படின்னா யாருன்னு பார்த்தா, ராகுல் காந்தி ட்வீட் போட்டால் அடுத்த வினாடியே அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஸ்மிருதி ராணி, கடந்த 80 நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாத ஸ்மிருதி ராணி, கடைசியாக 2 பெண்கள் நடுரோட்டில் ஊர்வலமாக நிர்வாணமாக நடத்தப்பட்ட போது முதல் முறையாக வாய் திறந்தார். அதுவும் எப்போ? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ட்விட்டர்ல ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்மிருதி ராணி வந்து ஏதோ நடக்குது அதனால பேசுறோமேனு அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு போனாரு. அதுவும் என்ன பேசினாரு? மிகப்பெரிய அளவில் நான் வருந்துகிறேன். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதே போன்ற இழிவு நடந்திருக்கிறது. நான் மணிப்பூரினுடைய முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறேன். அவர் கண்டிப்பாக இதில் தக்க நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உறுதியளிச்சிருக்கார். கடந்த 80 நாட்களாக இதே முதலமைச்சர் தான் அதே மணிப்பூரில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கலவரத்தை முடிப்பதற்காக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த பாடில்ல. சரி, இப்ப நம்ம அதை ஒதுக்கி வைக்கலாம். இப்ப யாரெல்லாம் ஸ்மிருதி ராணியை பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரசினுடைய அனல் பறக்கக்கூடிய பேச்சாளராக எம்பியாக இருக்கக்கூடிய மகுவா மைத்ரா அவர்கள் இப்போது ஸ்மிருதி ராணியை வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்மிருதி ராணிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னா, 2 மாதங்களாக கோமாவிற்கு சென்றுள்ளார் ஸ்மிருதி ராணி. தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக இருப்பவர் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல், புரிதல் இல்லாமல் மறந்து போய், ஏமாந்து போய் மறந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி ராணிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஒரு ரிப்போர்ட் கார்டை வந்து அனுப்புறாங்க. அதற்கு ஸ்மிருதி ராணி திரும்பவும் அனுப்புறாரு. அதாவது, காங்கிரஸ் தான் மறந்து போயிருக்கிறது தங்கள் நிலையை, ஒட்டுமொத்த நாட்டையும் சீரழித்து விட்டார்கள், தங்கள் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி ராணி திரும்ப ஒரு ட்வீட் வந்து அளிக்கிறாங்க. இதற்கு மகுவா மைத்ரா ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, சீரழிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் அதை ஒரு டிக்ஷனரியை வாங்கி பார்த்துக்கோங்க. சீரழிவு அப்படின்னா என்னன்னா, இந்த மணிப்பூர் கலவரத்தை மறைப்பதற்காக பல போலியான செய்திகளை வேறு பல மாநிலங்களில் வெளியிட்டு, இந்த செய்தியை மறைப்பதற்காக வேறு சில செய்திகளை அவிழ்த்து விடுகிறீர்கள் அல்லவா, அதுதான் சீர்கேடு சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு மகுவா மைத்ரா ஸ்மிருதி ராணிக்கு ட்வீட் செய்திருக்காங்க. மேலும் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர், உள்துறை அமைச்சர், அப்புறம் நீங்க எல்லாருமே இத்தனை நாட்கள் மணிப்பூரில் கலவரம் நடந்து மக்கள் அழுது கொண்டிருந்த போது நீங்கள் மம்மியாக இருந்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகுவா மைத்ரா ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய ஆக்ரோஷத்துடன் அழைச்சிருக்காங்க. இதற்கு பிறகு யார் வந்து ஸ்மிருதி ராணிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கண்டனம் இல்ல, அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்மிருதி ராணியை கிண்டல் அடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவசேனாவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எம்பியான பிரியங்கா சதுர்வேதி. இவங்க வந்து சிவசேனாவினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, இந்தியாவிலேயே திறமையற்ற அமைச்சராக விளங்கக்கூடியவர்களின் முதல் நபர் வந்து இந்த ஸ்மிருதி ராணி அவர்கள் தான். இவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். தங்கள் வேலையை தங்களுக்கு செய்ய தெரியாவிட்டால் அல்லது தங்களால் செய்ய முடியாவிட்டாலோ அந்த வேலையை ராஜினாமா செய்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் ஸ்மிருதி ராணிக்கு ட்வீட் அளிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பின்பு அமெரிக்காவை சேர்ந்த அங்கிருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியை சார்ந்த ரஷீதா கிளைப் அப்படிங்கிறவங்க வந்து, மோடி அமெரிக்காவில் வந்து பேசிட்டு போனார் இல்லையா, இப்ப ரீசெண்டா அமெரிக்கா பயணம் சென்று அங்கே மிகப்பெரிய உரையெல்லாம் ஆற்றினார் இல்லையா, அந்த உரைக்கு நான் பங்கெடுக்காதது எனக்கு பெருமை அளிக்கிறது, என் சகோதரர்களுடன் நான் பங்கேற்கவில்லை. ஒட்டுமொத்தமாக 12 ஜனநாயக கட்சியை சேர்ந்த அவர்கள் இந்த பேட்டிக்கு வந்து, அதாவது இந்த பிரச்சாரத்திற்கு அவர்கள் வந்து பங்கேற்கவில்லை, அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டதற்கு, இந்தியாவில் சிறுபான்மையினர் மிகப்பெரிய அளவில் தாக்கப்படுகின்றனர், இந்த பாஜகவினுடைய ஆட்சி அங்கே வந்ததற்கு பிறகு அங்கு சிறுபான்மையினருடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதனால்தான் இவர்களுடைய பிரச்சாரத்தை, அதாவது மோடியினுடைய உரையாற்றலை நாங்கள் கேட்க விரும்பவில்லை, அதற்காக நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒட்டுமொத்த அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் நடத்தக்கூடிய சங்கம் இதுவரைக்கும் இந்தியாவை வந்து ஒரு அந்த ஜனநாயக கட்சின்னு சொன்னா என்ன சொல்லலாம், அந்த மதம் வந்து அனைவருக்கும் ஒன்றாக கருதக்கூடிய நாடாக இதுவரை அவர்கள் வந்து அனுமதி அளிக்கவில்லை. ஏனென்றால் இந்தியாவில் மெஜாரிட்டியாக இந்து இருப்பதாலும் மற்ற மைனாரிட்டி மக்களை இவர்கள் ஒடுக்கி நசுக்குவதாலும் இந்துத்துவ ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருப்பதாலும் இதனை அளிக்கவில்லை. இதால் ரஷீதா தலைப் தன்னுடைய கடைசி வார்த்தையாக மோடியினுடைய நிகழ்ச்சிக்கு நான் பங்கேற்காததில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பெண் தலைவர்கள் மற்றும் வெளிநாடுடைய பெண் தலைவர்கள் ஸ்மிருதி இராணி மற்றும் மோடிக்கு கண்டனம் தெரிவிப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது எந்த இடத்தில் போய் சேரும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.